நங்கநகை உலகெங்கும் புகழ்பெற்ற சென்னை தியாகராய நகர் உஸ்மான் ரோடு லலிதா ஜுவல்லரி மார்ட் பிரைவேட் லிமிடெட் வாரம் தோறும் வழங்கி வரும் வேடிக்கை வினோத இசை நிகழ்ச்சி புதிய முகங்கள் புதிய ஸ்வரங்கள் புதுவிதமான இசை ஸ்வரங்கள் பாருங்கள் கேளுங்கள் மகிழுங்கள் பாட்டுக்கு பாட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு பாட்டுக்கு பாட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு நான் இந்த இடத்திலே மணி உரைத்திருக்கிறது நீங்கள் நான் நெடில் அல்ல குறி நலம் தானா நலம் தானா உடலும் உள்ளமும் நலம் தானா உடலும் உள்ளமும் நலம் தானா நலம் தானா நலம் தானா உடலும் உள்ளமும் நலம் தானா உடலும் உள்ளமும் நலம் தானா கண்பட்ட அதே எழுத்திலே மணி ஒலித்திருக்கிறது என்ன அல்லது நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன் நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகராணி உனக்காக ஓடோடி வந்தேன் நீ இல்லாமல் வடக்கிலிருந்து தெற்குக்கு இறக்குமதியான மெட்டு தமிழில் தந்தவர் எஸ் எஸ் வேதா ஏ இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடு மணி விளைக்கிறதுப்பா அல்லது பா பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பாழ்நிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாதை தேடி ஓடி வந்த காலை அல்லவா பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பாட்டிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாதை தேடி ஓடி வந்த காலை அல்லவா பாட்டு பாடவா பாட்டு பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா ஆடகினாலே மலை மேனி எல்லாம் மூடுதம்மா நாணத்தினாலே மேக வண்ண போல மின்னும் ஆடகினாலே மலை மேனி எல்லாம் மூடுதம்மா நாணத்தினாலே பக்கமாக வந்த பின்னும் வெக்கமாகுமா இங்கே பார்வையோடு பார்வை தேவை கூறு வேண்டுமா மாலை அல்லவா நல்ல நேரம் அல்லவா இன்னும் வானம் பார்த்த பூமி போல வாழலாகும் கீரவாணி ராகத்தில் எங்கள் ஏ ராஜா இசையமைத்த பாடல் அவருடைய குரலுக்குள் எஸ் சி கிருஷ்ணனும் வருகின்றார்
சீர்காழி கோவிந்தராஜனும் வருகின்றார், ஏம் ராஜாவும் வருகின்றார். எப்படி அங்கே எங்கள் இசை மணியின் புதல்வர் வந்து ரசித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னா கை கை விரலில் பிறந்தது நாதம், என் குரலில் வளர்ந்தது கீதம், இசையில் மழையில் நலைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து, இசையின் மழையில் நலைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து, என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது, என் இப்போது டிஎம்எஸ்ம் வந்துவிட்டார். எத்தனையோ பேருக்கு குரல் கொடுத்த எங்கள் இசையரசர் டிஎம்எஸ் தனக்காகவே குரல் கொடுத்த பாடல் இல்லையா தூ. இந்த இடத்திலே மணி ஒலிக்கிறது. தூ அல்லது தூ. துளி 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 மழை துளி, அது தோட தோட சிலித்தது மலர் துளி. கோ அல்ல கோடில் கோடி கோடி இன்பம் பெறவே தேடி வந்த செல்வம், கோடி கோடி இன்பம் பெறவே தேடி வந்த செல்வம், கொஞ்சம் கலங்கி களிர்களில் நாட வந்த தெய்வம், கோடி கோடி இன்பம் பெறவே. சுதி விலக கூடாது என்ற அவதானம் அவரிடம் இருக்கிறது. பாராட்டுக்கள். ஒய் இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. வே அல்லது ஒய் இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பாய். விண்ணிலவே விண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி. பாடல் ஒரு கலைஞருக்கு தேசிய விருதினை வென்றது. அந்த பாடல் யார் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை, பாடியவருக்கும் அல்ல, இசை அமைத்தவருக்கும் அல்ல, இந்த பாடல் காட்சிக்கு நடனம் அமைத்த பிரபு தேவாவுக்கு தேசிய விருதினை வென்றது அந்த பாடல். வை இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. வை மணிதான் ஒலித்தது. அதாவது இந்த மணி அல்ல, இசை மணி ஒலித்தது. இசை மணியின் புதல்வர் வந்திருக்கின்றார் அல்லவா. பாடுங்கள். அவர் நபுட்டு சிரிப்பு சிரித்துக் கொண்டே பாடினார். அப்போதே தெரிந்தது அடுத்த வரி அவர் நினைவுக்கு வராது என்று. வைகரையில் வைகக்கரையில் வந்தால் வருவேன் உன்னருகில். வார்த்தைகள் வரவில்லை என்றாலும் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் கலகலப்பூட்டி நகைச்சுவை பாடல் ஒன்றை தந்த உங்களுக்கு
லதாவ கணேஷ் அவர்களே, உங்களுக்கு பரிசு கிடைக்கவில்லை என்றால் அடுத்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க மீண்டும் நீங்கள் மேடைக்கு வர வேண்டும். இனி இந்த மேடைக்கு நாம் அழைப்பது 14 ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் 15 ஆண்டு தொடப்போகிறது இந்த நிகழ்ச்சி. வேறு எந்த ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலும் தங்க நாணய பரிசுகள் வழங்கப்படுவதில்லை. அந்த சரித்திரம் படைத்த லலிதா ஜுவல்லரி மார்ட் பிரைவேட் லிமிடெட் அதிபர் திரு கிரண் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் தங்க நாணயங்களோடு மேடைக்கு வருமாறு. இந்த போட்டியிலே யார் யாருக்கு பரிசு என்பதை நடுவராக பணியாற்றிய திரு ரமேஷ் பிரபா அறிவிப்பார். அதற்கு முன்பு இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினரை அழைக்கப் போகின்றேன். எந்த ஒரு துறையிலும் கூட புகழுக்கு ஒரு விலை உண்டு. சில வழிகளையும் தாங்க வேண்டும். அதனால் சில ஒப்பற்ற கலைஞர்கள் தங்கள் பிள்ளைகள் தாங்கள் சார்ந்த துறைக்கே வர வேண்டும் என்று விரும்புவதில்லை. என்றாலும் இறைவன் வகுத்த விதி என்று ஒன்று இருக்கிறது. தந்தை அவரை ஒரு வைத்திய கலாநிதியாக உருவாக்க வேண்டும் என்று விரும்பியிருக்கின்றார். ஆனால் அந்த குடும்பத்திலே ஓடும் குருதியிலே கலந்திருக்கிறது இசை. அதனால் தந்தையின் குரல் சாயலோடு தனக்கென்று தனிப்பாணி இரண்டையும் ஒன்றரை கலந்த ஒரு பாடகராகவும் அவர் பரிமளிக்கின்றார். ஒரு வைத்தியர், அதே வேளையில் ஒரு பாடகர். கர்நாடக இசை, திரை இசை, தமிழ் இசை, மூன்று இசை பாணிகளிலுமே எல்லோராலும் உயர்ந்த இடத்தில் வைத்து மதித்த ஒரு மாபெரும் கலைஞர் இசைமணி சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள், அவருடைய அன்பு புதல்வர் சீர்காழிஜி சிவசிதம்பரம் அவர்கள் இந்த மேடையிலே தந்தையின் நிழலில் புகழ் பெற வேண்டும் என்று விரும்பாமல் தன்னுடைய குரலிலும் கூட ஒரு தனித்தன்மை அவர் கொண்டதால் தான் இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் கூட அவரை தன்னுடைய இசையிலே பாட வைத்தார். அப்படி ஒரு தனித்துவமான குரல் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் அவர்களுக்கு உண்டு. டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் அவர்கள் முன்னிலையில் நாம் இந்த பரிசுகளை வழங்கப் போகின்றோம். பரிசுகளை பெற திருப்பதி லதா கணேஷ் இருவரும் மேடைக்கு வாருங்கள். முதலில் இரண்டாம் பரிசு என்றாலும் அதுவும் தங்க நாணயம்தான். அதனை திரு கிரண் அவர்களின் அன்பு கரங்களால் பெறுகின்றார். ஆ திருப்பதி வாருங்கள். அத்தானும் நான் தானே, சட்ட பொத்தானும் நீ தானே என்ற பாடலை பாடி கலகலப் பூட்டியவர் முதல் பரிசு லதா வெங்கடேஷ் அவர்களுக்கு நமது சிறப்பு விருந்தினரிடம் திரு கிரண் அவர்கள் ஒப்படைக்க அதனை தன் அன்பு கரங்களால் வழங்குகின்றார் திரு சீர்காழி ஜீவ சிவசிதம்பரம். உங்களிடம் நாம் வாங்க போகின்றோம் ஒரு பாடலை. அதற்கு முன்பு நாம் கொடுக்க போகின்றோம் ஒரு அன்பு பரிசு, ஒரு தங்க நாணயம் உங்களுக்கும் கூட இந்த நினைவை சுமந்து செல்ல. நன்றி திரு கிரண் அவர்களே. நாங்கள் கொஞ்சம் பேசுவோமே. நல்லா நிறைய பேசலாமே, ரொம்ப நாளாச்சு பேசி. சரி, தந்தையோடு ஒன்றாக மேடை கச்சேரிகள் செய்த அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தந்தையாரோடு செய்த நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து ஒரு குரு சிஷ்ய பாவம் தான். அது பிள்ளைங்கிற கரிசனமெல்லாம் கச்சேரிக்கு பிறகு உள்ள நேரங்களில் தான். ஆனால் அவரோடு உட்கார்ந்து பாடுகின்ற வேளையில் நான் கண்டிப்பாக அவரை கவனித்தே தீர வேண்டும். நுணுக்கமாக கவனித்து அவருடைய சங்கதிகள்லாம் அப்படி உள்வாங்கியது தான் எனக்கு இன்றைக்கு எனக்கு ஒரு பெரிய உரத்தை தந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் அவர் எதிர்பார்க்கிற முயற்சியை அந்த உழைப்பை நம்ம கொடுக்கலன்னா அது மேடையில் ஒரு இடம் தெரியும். அது ஒரு 10 தடவை பாடி நம்மளை மாட்டி விடுவார் ஜனங்கிட்ட. அப்படி ஒரு 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 கனிவு, பணிவு, துணிவு, இது எல்லாத்தையும் எங்கள் அப்பாட்ட கற்றுக்கிட்டேன் நான். தந்தை பாடிய திரையிசை பாடல்களையும் நீங்கள் மேடைகளில் பாடி வருகின்றீர்கள். அவர் பாடிய பாடல்களில் ஜெகதல பிரதாபன் என்ற படத்தில் சிவசங்கரி என்ற ஒரு பாடல், அந்த பாடலை என்றாவது நீ மேடையில் நீங்கள் பாடி. சிவசங்கரி சிவானந்தலஹரி சிவசங்கரி சந்திரகலாதரி ஈஸ்வரி கருணாமிருதம் தனி பொழிகவே அம்மா. ரொம்ப கஷ்டமான பாட்டு. இதரா என்னுடைய பக்கவாதியங்களோட கொஞ்சம் மேடைகளில் பாடிக்கிட்டு வர பயிற்சி. சாதனை படைத்த பாடல் இல்லையா அவர் பாடிய பாடல்களில். அந்த பாடல் பின்னாடி ஒரு வரலாறு கூட சொல்லுவாங்க. தெலுங்குல வந்து
எங்கள் தந்தையாருடைய மதிப்பிற்குரிய எங்களது மதிப்பிற்குரிய கண்டசால மாஸ்டர் அவர்கள் இந்த பாடலை பாடியிருந்தார்கள். தமிழில் வந்து இந்த பாடல் படமாக்கப்பட்ட போது கண்டசால மாஸ்டர் வந்து என்னுடைய தெலுங்கு பாடல்கள்லாம் தமிழில் மொழிமாற்றம் பண்ணும்போது தம்புடைய சீர்காழி கோவிந்தராஜன் தான் பாடுவார், அவரே பாடுட்டோம்னு. இந்த பாட்டு ரொம்ப பிரமாதமாக வந்து ரொம்ப பாப்புலராக போனதுக்கு பிறகு கன்னடத்தில் இந்த படத்தை பண்ணாங்க. அப்போ கண்டசால மாஸ்டர் வந்து சொன்னார், நான் பாடக்கூடாது அந்த பாட்டு, அவர் ரொம்ப நல்லா பாடியிருக்காரு, நீங்கள் அவரே பாட சொல்லுங்கன்னு. எங்கள் அப்பா போனோடனே இந்த பாட்டுன்னு தெரிஞ்சோன்னு அதெல்லாம் கிடையாது, ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் கண்டசால மாஸ்டர் வீட்டுக்கு போய் நான் பாட மாட்டேன், நீங்கள் தான் பாடணும், உங்களை மாதிரி இந்த பாட்டை என்னால் பாட முடியாதுன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு பெருந்தன்மையான காலம், கற்றாரே கற்றாரே காமருவர் என்று சொல்வதுக்கு அது ஒரு அருமையான உதாரணம் இல்லையா? சரி, அப்படியான கலைஞர்களை இந்த நாளில் அபூர்வமாகத்தான் பார்க்கலாம் இல்லையா? நல்ல வேலை பார்க்குறோமே. சரி, எங்கள் நடிப்புலக மாமேதை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய திரைப்படத்தில், மிருதங்க சக்கரவர்த்தி திரைப்படத்தில் பாடும் வாய்ப்பை பாக்கியமாக பெற்றார் அல்லவா, அந்த பாடலையே இங்கே வழங்கப் போகின்றார் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் அவர்கள். அபிநய சுந்தரி ஆடுகிறாள். அபிநய சுந்தரி ஆடுகிறாள், என் ஆசை கனலை ஊதுகிறாள். அபிநய சுந்தரி ஆடுகிறாள், என் ஆசை கனலை ஊதுகிறாள். விழிகளில் கடிதம் தீட்டுகிறாள், இன்ப வீணையில் ஸ்ருதி ஊட்டுகிறாள். விழிகளில் கடிதம் தீட்டுகிறாள், இன்ப வீணையில் ஸ்ருதி ஊட்டுகிறாள். அபிநய சுந்தரி ஆடுகிறாள், என் ஆசை கனலை ஊதுகிறாள். நாட்டிய கலை சொன்னவள், அந்த மதனுக்கும் காதலின் பொருள் சொன்னவள். அழகிய மேலை அசைவது ஊர்கலை, உனதுடல் மிருதங்கமே. பல வகை தாளங்கள் சுகம் தரும் நாதங்கள், பயில்வது சுகமல்ல. அபிநய சுந்தரி ஆடுகிறாள், என் ஆசை கனலை ஊதுகிறாள். சதங்கையில் வந்தது தமிழ் சந்தமோ, இளமையின் சீதனம் இசையினில் மூகனம் என்பதும் நீ அல்லவும். பல வகை தாளங்கள் சுகம் தரும் நாதங்கள், பயில்வது சுகமல்லவோ. அபிநய சுந்தரி ஆடுகிறாள், கனலை ஊதுகிறாள். விழிகளில் கடிதம் தீட்டுகிறாள், இன்ப வீணையில் ஸ்ருதி ஊட்டுகிறாள். டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் அவர்களை, இந்த பாடலை அன்று பாடிய அனுபவத்தை நீங்கள் வீட்டி பார்த்தால், ஒரே சமயத்தில் இசைக்கலைஞர்களோடு சேர்ந்து நீங்கள் பாடியிருப்பீர்கள். ஒரு சின்ன
தவறு நிகழ்ந்தாலும் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து பாட வேண்டும். ஆனால் இப்போது எவ்வளவு வசதி வந்துவிட்டது, ஒவ்வொரு வரி வரியாக ஒவ்வொரு சொல்லி சொல்லாக பாடலாம். மெல்லிசை மன்னர் அவர்கள் அந்த பாடல் ரிஹர்சல்ல இருந்தே அது ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவோட இசைக்குழுவினர் அனைவரோடும் அமர்ந்து இந்த பாடலை ஒரு முறை பாடச் சொல்லி பின்பு பதிவு செய்த பாடல். கவிஞர் புலமை பித்தன் அவர்களுடைய வரிகள். அங்கே அந்த இயக்குனர் இசையமைப்பாளர் எல்லாருமே அந்த சூழலில் உட்கார்ந்து அந்த பாடகனுக்கு ஒரு விதமான ஒரு இந்த எனர்ஜியை கொடுக்கறது பெரும் சவாலாக இருந்தது, பெரிய சவாலாக இருந்தது. ஆனால் இப்போது பாடுவது மிக எளிது. ஆனால் மெல்லிசை மன்னர் ஐயா அவர்களை சொல்வார்கள், ஆமாம் இன்னைக்கு வசதி நிறைய பெருகி போச்சு, அதனால் அசதி. வசதி பெருக பெருக அசதியும் வந்துருச்சு.